ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்குது டிஜே ஸ்டுடியோஸில். நான் உங்களோட டிஜே. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் பண்ணுற ஐடியாவில் இல்லை, பட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிடுச்சு. பிகாஸ் ரீசெண்டாக வந்து என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டு பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரூம் மேக் ஓவர் மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து போட்டிருந்தேன். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே ஷேர் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன பண்ண, லைக் அது எவ்வளோ ஆச்சு, அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன வீடியோ நம்ம அதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பெட் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9th standard 10th standard கிட்டே தனி ரூம் கொடுத்துட்டாங்க. அந்த டைம்லேருந்து நான் ஆசைப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா, லோகாட் பெட் அப்படின்றது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். லோகாட் பெட்ன்றது என்ன நிறைய பேருக்கு தெரியலனா, அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்டாக லோவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 centimeter அந்த மாதிரி தான் வந்துட்டு ஏறி ஹைட் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பெட்டு போட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், எங்கள் அப்பாவும் என்கிட்ட கேட்டார், அதுக்கு நீ தரையிலேயே பெட்டை போட்டு படுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த லுக்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசைக்காக நான் ஒரு பெட்டை பார்த்தேன். ஸோ லோகாட் பெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் காட்ஸை விட செம்ம காஸ்ட்லி. செம்ம காஸ்ட்லினா ஒரு 35,000-40,000 rupees ரேஞ்சில் தான் அது அவைலபிளாகவே இருக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் போனீங்கனாலும் ஆப்வியஸாக வந்து ஒரு 25-28 அந்த ரேஞ்சில் டிஸ்கவுண்ட்லாம் போகவே உங்களுக்கு வரும். அவ்வளோ கொடுத்து ஒரு பெட்டை வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்பெண்டர் அந்த மாதிரி ஒரு பர்சனை வச்சு நான் வந்து இந்த பெட்டு வந்து செய்யலானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுத்தாரு. அது எவ்வளோ ஆச்சுன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த பெட்டில் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்துட்டு ஒரு ஒரு பெட்டு பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக என்னென்னமோ போட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் அது வந்து 30,000-40,000 rupees அந்த பெட்டை சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அதோட டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேசிக்காக லைக் உங்களுக்கு சைட் ரெஸ்ட் வந்துடும், அட் த சேம் டைம் பின்னாடி ஒரு ஒரு வுட் ஒர்க் வந்துடும், அண்ட் ரொம்ப ஃப்ளோரியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ என்னால் வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் மேட்டர் கொடுக்க முடியலைனாலும், நான் வந்து என்னோட டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக தேவையோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதை பண்ணும்போது ரெண்டு மேஜர் பிளைவுட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் ரெண்டு பிளைவுட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேஸ் செட்டப்க்கு வச்சுருந்தாங்க, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டுற அந்த பெட் செட்டப்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே பேஸ் செட்டப் வந்து நான் முக்கியமாக அவங்க கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு வந்து அது 10 centimeter தாண்டி வரக்கூடாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 8 அப்படின்ற ஒரு ஹைட்டில் வச்சாங்க. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதோட வீடியோ கிளிப்பிங்ஸும் சில கிளிப்பிங்ஸ் இருக்குது, நான் போடுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப முக்கியமாக சொன்னது என்னென்னா, எனக்கு வந்து கீழே இருக்கிற அந்த பீஸ் வந்து தெரியவே கூடாது அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணுங்கள், ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்டு உடையாத அளவுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் வெளியிலையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஐடி வந்துட்டு அவர் வந்து எனக்கு உள்ளே வந்து பாக்ஸ் பண்ணார். அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்ப்ளிட்டாக வந்து நிறையா பிளைவுட்ஸ் வந்து போட்டு நல்லா லாக் பண்ணாங்க. நான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளைவுட்டை போட்டு அதுக்கு மேலே பெட்டை போட்டு தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்ல, ஒரு ஒரு டிஐஒய் மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக என்னோடய கார்பெண்டர் பண்ணி கொடுத்தாரு. இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அந்த ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்ஜிபி லைட்ஸ்ன்றும் போது என்கிட்ட வந்து ஆர்ஜிபி லைட்ஸ் எக்கச்சக்கமாக நான் வாங்கி வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆர்ஜிபி லைட்டே கொஞ்சம் அவைலபிளாக இருந்ததுனால நான் அதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்துட்டு இதோட பேஸில் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரூமே வந்து ஆக்சுவலி செம்ம ரிச் லுக்காக இருக்குது.
அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான க்ரியேட்டிவ் மேட்டர்ஸ் வந்து எனக்கு பேசிக்காக பிடிக்கும். சில பேர் யோசிப்பாங்க, என்ன இவன் இதுக்கெலாம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கான், எதுக்கு இவன் வீட்டிலே தான் கிடக்க போகிறான். எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க, நீ வேலைக்கே போக மாட்டியாடா, வீட்டில் தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆக்சுவலி தட் ஹிட் மீ ஹார்ட். ஓகே, பேசிக்காக வந்து தட் ஹிட் மீ ரியலி ஹார்ட். பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ஆப்வியஸாக வேலைக்கெலாம் போவேங்க, கல்லப்பணம் நைட்டு தான் வருவேன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு வந்தாலும் அந்த அட்மாஸ்ஃபியருன்றது நமக்கு பிடிச்சபடி இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ இந்த பெட்டு வந்து அட்லாஸ்ட் ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி அபவுட். அண்ட் இதோட கம்ப்ளீட் வியூ வந்து நீங்கள் பாருங்கள், கம்பேரிசன்ஸ் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிட்ரலாக வந்து இந்த ரெண்டு பிளைவுட் வாங்குறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3,500 ருபீஸோ 3,700 ருபீஸோ தான் ஆச்சு பேசிக்காக. ஸோ 3,700 ருபீஸ்க்கு நான் இந்த பிளைவுட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு லேபர் சார்ஜ்லாம் போட்டு கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரு 5,000+க்கு வந்து 5,000 கிட்டே வந்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்னென்னா இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கிடையாது, யூ கெனாட் கம்பேர். ஓகே, பட் ஒரு டிஐஒய் ப்ராடக்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. லைக் எனக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. இந்த கார்ட்போர்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப நீட்டாக இருக்குது, இப்படியே நீட்டாக இருக்குன்றதுனால நான் பெயிண்டிங் செலவு எதுவுமே பண்ணல. இல்லைனா சில லேமினேஷன் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். தட் இஸ் அப் டு யூ. அதெல்லாமே எக்ஸ்ட்ரா செலவு தான். பட் இந்த ரெண்டு பிளைவுட்டும் எனக்கு இதற்கு ஒரு லேபர் சார்ஜும் சேர்த்து தான் எனக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000+க்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஜே ஸ்டுடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரூம் மேக் ஓவர்ஸ், இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கண்டென்ட், இந்த மாதிரி வந்து டிஐஒய் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னோடய சேனலில் கண்டிப்பாக வரும், பிகாஸ் நான் வந்து நிறையா பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஜே ஸ்டுடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். தென் பாய், திஸ் டிஜே சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஜே ஸ்டுடியோஸ்.